வெல்கம் கைஸ் வெல்கம் டு வெட்ஸ் கிளப் பேங்கிங். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களூர் ரீஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்க ரெக்ரூட்மெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, எம்ஆர்பிஎல் மங்களூர் ரீஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் லிமிடெட். ஓகேவா, என்ன போஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் பற்றி தனித்தனியாகவே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஓவரலாக எவ்வளோ வேகன்சிஸ்க்காக அந்த ரெக்ரூட்மெண்ட் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 26 வேகன்சிஸ். இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21 May தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ஃபார் ஜென்ரல் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, அதாவது ஃபினான்ஸு, ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் அந்த லா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது. இப்போ ஃபினான்ஸ்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வித் சிஏ ஆர் ஐசிஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சிருக்கணும். ஓகே, இப்போ எம்ஏல அந்த மார்க்கெட்டிங், கார்ப்பரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இதெல்லாம் நம்ம வந்து கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா எம்பிஏல அதுக்கான ஸ்பெசிஃபிக் அதுக்கான வந்து டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சுக்கணும். அதாவது எம்பிஏனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்ஆருக்கு போஸ்டிங்னா நீங்கள் எம்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் பண்ணியிருக்கணும். மார்க்கெட்டிங்னா எம்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரியான நீங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் முடிச்சிருக்கணும். ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லா லானா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎல்ஏடி நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னா எல்எல்பி. ஓகேவா, முடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லா அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகும். ஓகே, நீங்கள் ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்டூ 27 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேவா, பே ஸ்கேல் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக 50,000 மேக்ஸிமம் 160,000 வரையும் இருக்கும். இது எல்லாமே பேஸ் பே மட்டும்தான், இதுக்கான உங்களுக்கு அலவன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். ஓகே, இதுக்கான எக்ஸாம் எப்படி இருக்கும், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி இருக்கும். ஜிடியில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஓகேவா, இது மூணு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் யாராலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கான அந்த ரிசல்ட்ஸ் வந்துடும். ஓகே, இதை பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும், டிஸ்கிரிப்ஷன் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட குவாரிஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட குவாரிஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.